ஓ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது மிஸ்டர் மரன் ப்ளாக் சேனல். நான் உங்கள் மரன். நன்றி நம்பின வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் மாஸ்க் எல்லாம் டெஸ்ட் பண்ண போகிறேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. என்னடா சொல்கிறேன், மாஸ்க்கை டெஸ்ட் பண்ண போறியா? ஆமாம், நான் போடுற வளமையான இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் அண்டு கடையில் விற்கிற இந்த KN95, அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டன் மாஸ்க், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எது பெஸ்ட்டு நான் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ இன்ட்ரெஸ்டிங் யாராவது ப்ளேஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோவில் போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறானோ? என்னடா கரடி, குயில வாழ்ந்த மாதிரி கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளேருந்து வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஆமாம், இந்த கொரோனா பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா முடியல நிறைய வளர்ந்து போச்சு. அதாவது கொரோனா லாக்டவுன் முடியறதுக்கு முடிஞ்ச பிறகு நான் போய் ஃபஸ்ட்டு முடிவெட்டேன். ஸோ அதெல்லாம் கேட்காதீங்க. ஓகே, இப்போதைக்கு முடிய அட்ஜஸ்ட் பண்ணி சும்மா வச்சுக்கலாம். ஓகே, a few inches later. ஓகே, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, எப்படா இந்த மாஸ்க்கெல்லாம் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இருக்கு. அதுக்கு விடையே தான் இந்த மெழுகுவத்தி. மெழுகுவத்தி வச்சு செக் பண்ணுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதலாவது நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாயிலிருந்து அதாவது நம்ம கதைக்கும் போதோ இல்லை நம்ம தும்மும் போது பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல இந்த கொரோனா தொண்டைக்குள்ளே இருக்குமா, சரியா? இல்லை, நான் சொன்னதை சொல்கிறேன். ஆம், அது தூங்கும் போதோ இல்லை கதைக்கும் போதோ அது வழியே வழியே போகும். அது எப்படி போகுது? அந்த காற்று மூலமாக தானே போகுது. ஸோ இந்த மாஸ்க்கை போட்டால் அந்த காற்றை தடுக்கணும். ஸோ அந்த காற்று தடுத்தா தான் உண்மையிலேயே அது மாஸ்க். அது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கிற கொரோனாவோ ஏதோ ஒன்று இப்படி வந்துன்னா அதை ஃபில்டர் பண்ணி தர்றது தான் மாஸ்க். ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறது, நம்ம தூங்கும் போது இந்த காற்று வெளியே போகாமல் எது கூட தடுக்குதோ அதான் பெஸ்ட்டு மாஸ்க் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துக்கொள்வோம். அப்படின்னு தான் இந்த டெஸ்ட்டு பண்ண போகிறோம். ஓகே, அப்போ ஏன்னா அது முடிஞ்சது சேஃப்டி. இப்போ நம்மளால் இன்னொருத்தருக்கு வராது இல்லை. இப்போ நம்ம தும்பும் போது இந்த மாஸ்க் வெளியே காற்று போச்சுன்னா அப்போ நிச்சயமாக அந்த மாஸ்க் சேஃப்டியாக இல்லை. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் மாஸ்க்கெல்லாம் போட சொல்கிறாங்க. ஓகே, அப்படி தான் செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் செக் பண்ண ஆரம்பிக்கலாம். முதலாக நாம் செக் பண்ண போகிறது இந்த சர்ஜிக்கல் மாஸ்க். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் வச்சுருக்கேன் அண்ட் ரெண்டு மாஸ்க். எதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் மாஸ்க் இப்போ போட சொல்கிறாங்கல்ல, அப்போ ஸோ டபுள் மாஸ்க்கையும் செக் பண்ணி பார்த்துடலாம் வந்து. அண்ட் சரி, அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன் மாஸ்க், இந்த ஆக்ஸ்போர்ட் மாஸ்க்கெல்லாம் விற்குது இல்லை. ஸோ அது அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற KN95. ஆனால் இது உண்மையான KN95 மாஸ்க்கானு கேட்டிங்கன்னா இல்லை. உண்மையான KN95 மாஸ்க் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இரும்பு கம்பியெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி அட்டச்ச மாதிரி வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா போட்டுட்டீங்கன்றாலே கதை முடிஞ்சு அப்படி இருக்கும். மூக்கெல்லாம் அப்படியே சிவந்துடும், உலகத்துக்குள்ளெல்லாம் சிவந்துடும் அந்த மாஸ்க் போட்டாலே. ஓகே, இந்த மாஸ்க் நம்ம மூஞ்சிக்க முதலாவது அளவாக இருக்காது. ஓகே, நம்ம டெஸ்டிங்கு போகலாம். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஸோ பதிஞ்சு பதிஞ்சு தான் பேசுகிறேன், பிகாஸ் ஃப்ரேம் மண்டைக்கு மேலே ஓடுது. ஸோ அதுக்காண்டி தான் கேமராவே பாருங்கள், ஸ்டாக்வெல்லாம் இது ரெண்டு மூணு ஸ்டாண்ட் இருந்தும் ஃப்ரேம் வரணுன்றதுக்காக ஒரு தண்ணி போதலுக்கு பின்னா போலத்தில் சரிச்சு வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு சர்ஜிக்கல் மாஸ்க் இதுதான் நம்ம செக் பண்ண போகிறோம். சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டு இந்த மேலே ஒரு பார்த்தீங்கன்னா இந்த கம்பி ரெண்டு இருக்கும், அதை அப்படியே உங்களை மூக்கு இந்த மாதிரி நினச்சி விட்டிங்கன்னா கரெக்டாக பொருந்திடும். ஓகே, இப்போ நம்ம இந்த மாஸ்க்கை செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு மாஸ்க் போட்டிருக்கேன், ஒன் லேயர் மாஸ்க். இப்போ நம்ம இது கழிச்சு ஊதும் போது பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க், ஐ மீன் சி இந்த நெருப்பு பார்த்திங்கன்னா அணையணும். அணைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா சி அணைஞ்சால் இந்த மாதிரி சரியில்லை அப்படின்ற அர்த்தம். அதாவது தாங்குது இல்லை, அந்த காற்றை பார்த்திங்கன்னா வெளியே எடுது, அப்போ கொஞ்சம் சேஃப்டி கம்மியாக இருக்குது. சும்மா உதவுது, மைக் இங்கே இருக்கிறதால உங்களுக்கு எல்லா சத்தமும் கொஞ்சம் கிளியராக கேட்கும். நான் ஊதுறது நல்லா கேட்கும். ஓ மை காட், பாருங்க அப்படியே பாருங்க, என்னடா கடா இது? அப்போ இந்த சர்ஜிக்கல் மாஸ்க்கெல்லாம் உண்டு போட்டால் தானாது போல இருக்கே. ஒரு மாஸ்க்கை போட்டுனாங்க ஒன்று சும்மா அவங்கிறதுக்கே அடையுதுண்டா. இதை போட்டு தும்மினாலாம் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சி பாருங்க. ஓகே, பேக் ரெண்டு மாஸ்க், டபுள் லேயர் சர்ஜிக்கல் மாஸ்க். இந்த கம்பி இருக்கிற பக்கம் தான் மேல் பக்கம், அதை மறந்துடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தலைகளெல்லாம் போட்டுருவாங்க. ஓகே, டபுள் லேயர் மாஸ்க், ரெண்டு மாஸ்க் போட்டிருக்கேன். இப்போ காய்ச்சி பார்ப்பேன், காய்ச்சி பார்ப்போன்ற
ஓகே என்னங்கடா இது பரவாயில்ல போன முறை நாம் கொடுத்த புஷ்ஷை விட இந்த புஷ்ஷு அதே அளவு புஷ் கொடுத்தப்பவும் இது அணையலை பட் இருந்தாலும் இந்த காற்றுன்றது வெளியே போகத்தான் செய்யுது கேளுங்க ஓகே லாஸ்ட் துரு மூச்சொண்டு விட்டு இதை அணைக்க ட்ரை பண்ண போகிறோம் ஓகே ஐயாமா இருந்தாலும் இந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பண்ணுது எவ்வளோ ரியாக்ஷன் பண்ணுதுன்னு பாருங்கள் அணையலை பட் ரியாக்ஷன் பண்ணுது அப்போ நம்ம காற்று புளியாக போகுது ஐயாமா ஐயாப்பா ஐயாமா முடியலைங்க என்னத்தில உங்களுக்கு எப்படி இருக்கும் டபுள் லேயர் மாஸ்க் மேலே பாதுகாப்புன்றது என்னுடைய பாயிண்டில் 100க்கு 50 வீதம் நான் கொடுக்குறேன் டபுள் லேயர் மாஸ்க்குக்கு சர்ஜிக்கல் மாஸ்கில் டபுள் லேயர் மாஸ்க் 50 வீதம் நான் ஒத்துக்கொள்கிறேன் அணையலை ஸோ பரவாயில்லை 50 வீதம் ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த பவர் வருது ஸோ உள்ளேருந்து இந்த காற்று பார்த்திங்கன்னா வெளியே வருது ஸோ அதனால் இது ஓரளவு தான் சேஃப்டி டபுள் லேயராக இருந்தாலும் பட் பெஸ்ட் ஆஃப் டபுள் லேயர் ஒன் லேயர்லாம் போட்டிங்கன்னா காட்டிட்டேன் எண்ணெயில் வேண்டி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஓகே டபுள் லேயர் இஸ் பாதிவின் அடுத்தது பார்த்திங்கன்னா கொட்டன் ஸோ இந்த கொட்டன் மாஸ்க் ஆக்ஸ்போர்ட்லேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கொட்டன் மாஸ்க் தான் கூட யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 இல்லை 20 வீதமான மக்கள் பார்த்திங்கன்னா இந்த கொட்டன் மாஸ்க்கை தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸி கழுவலாம் வாங்கினா ஒன்டே ஒன்டே ஒரு மாதத்துக்கு வழியாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம்ன்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த கொட்டன் மாஸ்க் ஆக்ஸ்போர்டு அப்படியான கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அதை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது துணி மாஸ்க் கூட இருக்குது அண்டு துணி மாஸ்க் பார்த்திங்கன்னா தர்க்க சமயத்தில் என்னிடம் கிடைக்கவில்லை என்பதனால் இப்போ லாக்டவுன் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ கிடைச்சா எல்லாரும் உங்கள்கிட்ட இருந்தேன்னு நீ எல்லாம் போட்டு செக் பண்ணி பாருங்கள் எல்லாம் சும்மா வீட்டில் ஃபன்னாக செஞ்சு பார்க்கலாம் நல்லாயிருக்கும் ஓகே நான் கொட்டன் மாஸ்க் போட்டிருக்கேன் ஓகே இதுலாம் டபுள் லேயர் தேடாங்க இப்போ இந்த மாஸ்க்கை செக் பண்ணி பார்க்கலாம் சரி இதுலேருந்து ஒரு ரியாக்ஷன் ஓகே இங்கிலேந்து அப்பாடா ஐயாமா ஒரு ரியாக்ஷன் கூட இல்லைங்க இந்த மாஸ்கில் சி இந்த நெருப்பில் கொஞ்சம் கொஞ்சம் ரியாக்ஷன் வருது ஸோ நாங்கள் தூங்கும் போது என்ன ரியாக்ஷன் வரும் ஸோ ஆர்டிஃபிஷியல் நான் வழி சும்மா தூங்கி பார்ப்போம் வரல பார்த்தலாமே தும்மணும் கொஞ்சம் தூக்கில் கொண்டாங்கம்மா மூவில் போட்டு தும்பி பார்க்கணும் ஓகே கேஸ் இப்போ இந்த மாஸ்கோட பலத்தையும் பார்த்தீங்க ஸோ என்ன சொல்கிறது அவலாண்டு இல்லை ஸோ 100க்கு 70 வீதம் நான் மாஸ்க் போடுவேன் இந்த மாஸ்க்குக்கு என்ன பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை இது பார்த்திங்கன்னா கூடவா ஒரு ட்ரிபிள் டபுள் லேயர் ப்ரொடெக்ஷனை நமக்கு கொடுக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா இது கூடவா இப்போ தர்ற ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இப்போ வெளியேருந்து வர்ற தூசுகள்லேருந்து நிறைய இதை பாதுகாக்கும் அதே நேரம் இந்த சர்ஜிக்கல் மாஸ்க்கெல்லாம் சர்ஜிக்கல் பேர்லேயே தெரியுது பாருங்க சர்ஜிக்கல் அப்படிங்கிறது அதுலெலாம் யூஸ் பண்ணுறது வேறு காரணத்துக்காக இருந்துச்சு சர்ஜிக்கலில் யூஸ் பண்ணுறதே வேறு காரணத்துக்காக பட் இதில் 20 ரூபா 10 ரூபான்னு கிடைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா எல்லோரும் வாங்கி தூக்கி போட்டு போயிடுறாங்க ஆனால் உண்மையிலே அவ்வளவு வேர்த் இல்லை உண்மையிலே காட்டன் மாஸ்க் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லம் பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டூப்ளிகேட் கேன்பி அப்படி தான் சொல்லி வைக்கிறேங்க ஆனால் உண்மையிலே இது கேஎன்டிஃபை இல்லையே தான் யோசிக்கிறேன் கன்ஃபார்மாக தெரியல பட் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இது கேஎன்95 இல்லை இப்படி தான் கொடுக்குறாங்க பட்டு பாருங்கள்
இதுக்கு அப்புறமா நான் என்னத்த சொல்றது? மாஸ்க்கும் அவங்க தான் தயாரிக்கிறீங்க, வைரஸையும் அவங்க தான் தயாரிக்கிறீங்க. பாருங்க இதை போட்டா என் மூஞ்சையே போயிருங்க உள்ள. ஓ சாரி, இங்கேயா? ஓகே, இதில் வேறு சைடில் ஃபில்டர்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஃபில்டரில் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை, மூஞ்சி ஊறதுக்கு நல்லாயிருக்கு. பட் இந்த ஃபில்டர் மாஸ்க்லாம் நான் கூடவா போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மாஸ்க் அவ்வளோத்துக்கு சேஃப்டி இல்லை. ஏன்னா நிச்சயம் இதில் ஒரு ஓட்டை இருக்குது, ஸோ இது வழியாக இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்த்துருங்களா, நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். மாஸ்க்கு வந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலவர் தேசிக்காய மூக்கு காட்டுவாங்க, சிலவர் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஓட்டையை போட்டு சிகரெட் பற்றிட்டு இருப்பாங்க. சரி விடுங்க, நாம டெஸ்ட் பண்ணுற வேலையப்பா. ஓகே, ஓகே பாமா. நோ ரியாக்ஷன்ஸ், பிகாஸ் இது பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துணின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு துணின்னு சொல்ல முடியாது, இது ஒரு நல்ல ஒரு லேயர் உண்டு. இது என்ன லேயர்னு நமக்கு தெரியலை, பிளாஸ்டிக்காக சம் ஒன் என்னென்னு தெரியல, கன்ஃபார்மாக மறந்துட்டேன். மறந்துட்டேன் இல்லை, எனக்கு தெரியாது உண்மையே சொல்ல போனால். இது போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். பண்ணுமே போல. ஸோ இது என்ன லேயர்னு எனக்கு தெரில, பட் இது ஒரு என்ன சொல்கிறது, பேப்பர் துணி பஞ்சு மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குது. பட் இதுதான் யூஸ் பண்ணுறீங்க எல்லோரும். ஸோ ஓகே, இப்போ இந்த மாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஃபில்டரால் பிரச்சனை இருந்ததுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் போட்டு தூங்கும்போது பாருங்கள், நான் இது காற்று ஊதுறேன், இந்த ஃபில்டரை வழியாக போகுது. இப்போ மூச்சு இழுக்கிறேன் பாருங்கள். ஸோ மூச்சு இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, பட் அந்த காற்று தள்ளும்போது கரெக்டாக எந்த இடத்துல வைக்கிறது இல்லை. வேற அந்த சின்ன அதிர்வு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த அது வழியாக உங்களுக்கு அந்த காற்று வழியாக போகிறது சான்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபில்டரை வச்ச மாஸ்க் பார்த்தீங்கன்னா பெருசாக வாங்க ட்ரை பண்ணாங்க இதில். மற்றும்படி ஃபில்டரை இல்லாமல் இந்த மாஸ்க் உண்மையிலேயே தரமாக இருக்குது. ஸோ ஒரிஜினல் K95 விட உண்மையிலேயே பிரச்சனை இல்லாத மாஸ்க்னு சொல்லுவேன். ஸோ இது யூஸ் பண்ணலாம். பட் யாருக்கு இது யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மண்டை ரொம்ப பெருசாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். உங்களுக்கு தலை ரொம்ப பெருசுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. மற்றும்படி சின்ன பசங்களாக இருக்குங்க, ஏன்னா உங்களுக்கு உண்மையிலேயே இந்த மாஸ்க் இது டபுள் லேயர் மாஸ்க், டபுள் இல்லை ட்ரிபிள் போடுங்க, ட்ரிபிள் லேயர் மாஸ்க்கு போடுங்க. அப்படி கிடைக்கல, இந்த மாதிரி காட்டன் மாஸ்க்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாஸ்க்கை போடுங்க. ஸோ நான் ரொம்ப ரொம்ப சஜஷன் பண்ணுவேன். ஓகே, ஆனால் காட்டன் மாஸ்க் தான் பெஸ்ட் எல்லாத்துலேயும் பார்க்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குறது. மற்றது யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுக்குறோமா, ஷூ என்ன கர்மமோ விடுங்க. பார்த்தீங்கன்னா கழுவி போகிறது ஈஸியாக இருக்குது. பட் நம்ம இந்த போட்டியில் ஜெயித்தது இந்த ரெண்டு மாஸ்க்கும் தான் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஜெயித்தது. பட் இதில் டபுள் லேயர் மாஸ்க் அவ்வளோ ப்ரொடெக்ஷனாக இல்லை. பட்டு நான் ப்ரொடெக்ஷனாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், இந்த மாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். பட் இது குறிப்பிட்ட சில பேர் தான் சரியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது, கம்பெனிக்காரன் கொஞ்சம் சீன் அடிச்சாண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நம்மளோட உண்மையான வியூவர்ஸ். ஸோ உங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதேமாதிரி நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் கஷ்டமே இல்லாமல் சிம்பிளாக எனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு போகலாம். சப்ஸ்கிரைப் பட்டனை அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கீங்கன்னா சிம்பிளாக எனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு போவீங்க. அண்ட் முடிஞ்சால் செஞ்சுட்டு போங்க. அண்ட் டாடா பை பை, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அண்ட்டா புதுசு புதுசாக இப்படிலாம் ஜோசிக்கிறீங்க கேட்குறீங்க, நம்ம சேனல் விலாக் கண்டென்ட். பட் என்ன பண்ணுறது, வீட்டுக்குள்ளேருந்து இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஜிமி வாங்க.